ஹலோ கேஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு, அதாவது 1 வீக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ் எப்படி வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் போடணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த லேப்டாப் ஓஎஸ் போடுறதுக்கான அவசியம் ஏற்பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா பூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென் ட்ரைவ் பூட் பண்ணுறேன். ஓகே, பூட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே, அந்த ஷூட் பண்ணி போட்டாச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பார்த்ததுக்கு ஓரளவு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஓகே, தென் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூட் பண்ணி முடிச்சாச்சு இல்லை, அதுக்கப்புறம் லேப்டாப் ஓஎஸ் போடணும் அப்படின்னு சொல்லுறேன். அந்த ஓஎஸ் போடுறதே ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டால் நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியுற மாதிரி இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து கமெண்ட்ல சொல்லணும். ஒருவேளை அந்த வீடியோ இப்போ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோம். தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது, இன்னும் குறைஞ்ச சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தான் தேவைப்படுது. அதனால அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ கிடைக்கும் பிடிச்சிருக்கு நிறையா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பூட் பண்ணி வச்சிருந்த பென் ட்ரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓஎஸ் வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு சில அப்ளிகேஷன்லாம் தேவைப்படும். விண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் தேவையான ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ தேவைப்படுறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் நேம் வந்து விண்டர். ஸோ ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணோம். இப்போ வந்து ஓஎஸோட ஃபைலும் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிச்சோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைலில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுனால ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து விண்டரை வச்சு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வரும். ஸோ டிசபிள் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எக்ஸ்ட்ராக்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறவங்க வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டராக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். அந்த ஃபைல் மட்டும் தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது. இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிறவங்க வெயிட் பண்ணுங்க. சின்ன ப்ராசஸ் தான், பட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இட்ஸ் ஓவர். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம். வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போர்ட் ஆகாது, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகுது, ஸ்லோவாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 GB கிட்டது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, அதே மாதிரி இந்த ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். தேவைப்படுறீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் இது பண்ணும்போது கரெக்டான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் ஸ்டெப் தான். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எனக்கு ஈஸியான மெத்தடை எதுவோ அதை செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பேன். அதுலேயும் வந்து நீங்கள் கேட்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட கமெண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அசிங்க சிங்கமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அது வேணாம், தயவு செஞ்சு அசிங்க சிங்கமாக கமெண்ட் பண்ண வேணாம். ஸோ இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் நம்ம லைவ்லேயே சொல்கிறோமோ. நான் ஒர்க் பண்ணுறேங்க, அந்த சமயத்துக்கு போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எல்லா கமெண்ட்ஸும் ரிப்ளை பண்ண முடியுது. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது தான் இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92% ஓவர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், முடிய போகுது. ஓகே, ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் ஒரே செகண்ட். ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலே ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ இது அப்படியே நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணாலும் சரி, காப்பி பண்ணாலும் சரி, உங்களோட ஆப்ஷன் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் கொடுத்துக்கிறேன். கட் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தனா அந்த பென் ட்ரைவில் எல்லாமே எம்டியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பேசுகிறவர்களும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட 93% ஓவர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதுவும் கொஞ்சம் வந்து டைமிங் எடுக்கும். ஆல்ரெடி வீடியோ பாஸ் பண்ணுறது வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து 96 மேலே ஓவர் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 100 வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கு ஈக்குவல். ஸோ 97, தென் வந்து பார்த்தீங்கன்னா 98 வாங்கும். சீக்கிரம் சீக்கிரம் ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு நம்ம ஓகே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை நம்ம இது பண்ணிக்கிறோம்.
இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம அது மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறோம், தனித்தனியாக கொண்டு வந்து காப்பி பண்ண போகிறோம். அது ஒரே ஃபோல்டர் இருந்துச்சுல, அதை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து இந்த மாதிரி அதிலேருந்து ஃபோல்டர்ஸில் இந்த உள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஆல் கால் கட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எஜெக்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமாக பூட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து சிஸ்டமை பூட் பண்ணி ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற மாதிரி ஆப்ஷன் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு இதை சூஸ் பண்ணி நம்ம போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஹெச்டிடி அப்படின்னு சொல்லிட்டுனா அதுமாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறோம், அந்த பேஜ் லோட் ஆகுது. ஒரு சில மினிட்ஸ் இல்லை செகண்ட்ஸ் எடுத்துக்குவோம். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஷர் ஆகிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கே இதுக்குள்ள ஆப்ஷன் புரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது அன்டைம் எடுத்தேன்ல, நான் சொல்கிறேன்ல அன்டைம்ல எடுத்ததுனால கொஞ்சம் வந்து ஓவர் எக்ஸ்போஷர் ஆகுது. அதனால் இது ஒரு டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைமில் வந்து கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ண சொன்னி இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இன்ஸ்டால் நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. செட்டப் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் கரெக்டான டிஸ்கை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் சூஸ் பண்ணுற டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வேறு டிஸ்க்கு எல்லாமே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது தான் பெட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட 20 இல்லை 15 to 20 அந்த ரேஞ்ச் எடுத்துக்கும் கண்டிப்பாக. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகும். நான் ஆல்ரெடி வந்து வீடியோ பாஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு போர் வச்சிடும்ல, போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதுவும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெண்டு ஆப்ஷனும் வந்து முடிஞ்சதுன்னா ஓவர், ஃபினிஷிங் செட்டப் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனிச்சு அப்படின்னா ஓஎஸ் வந்து நமக்கு ஃபைனலாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா அர்த்தம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்சிச்சுங்க. இப்போ வந்து விண்டோஸ் நேட் ஸ்டோர் வை ஸ்டோர் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ செகண்ட் சொல்லியிருக்கோம், அதுவே வந்து ரீபூட் ஆகும். ஓகே, இப்போ ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ஓகே நமக்கு விண்டோஸ் ஆப்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓஎஸ் வந்து ஃபைனலாக நம்ம இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு சில பூட்டப்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் செட்டப்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே ஓவர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்ஸ்டன் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் எனக்கு கடுப்பு அடிச்சிருச்சு, ஏன்னா கொஞ்சம் ஓவர் டைமிங் எடுத்துருச்சு. எனக்கு ரொம்ப டிலே ஆன மாதிரி ஒரு ஃபீல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் போகிறதுக்குள்ளே எனக்கு பட்டா பாடு, ரொம்ப டைம் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட நான் தூங்கி எந்திரிச்சிட்டு தான் மறுபடியும் பண்ண கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. தென் வீடியோ கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல ட்ரை பிடிச்சி ஷூட் பண்ண முடியல. அதனால் நான் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிட்டு இன்னொரு கையில் வந்து நான் வந்து அங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் வந்து ஷேக்கிங் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இன்னமும் ஜஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆப்ஷன் போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நார்மலாக ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்யூரிட்டி பர்பஸாக ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும், அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ரைட் லேவுட், இந்த கீபோர்ட் லேவுட்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு செட்டப் பண்ணிக்கோங்க. இந்த செட்டப் ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் படித்து பார்த்து பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா இந்த செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே இது தான் அந்த ஆப்ஷன் தான் வரும். அதனால் இந்த லேவுட்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, கொடுத்தாச்சு. இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஆப்ஷனையும் கண்டினியூ டு இன்ஸ்டால் செட்டப். ஓகே, இந்த இன்ஸ்டால் செட்டப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பிடிக்கிற ஆங்கிலும் கொஞ்சம் மிஸ் ஆகுதுல்ல. ஸோ தயவு செஞ்சு யாரும் கழுவி ஊற்றுறாதீங்க கமெண்ட்ஸில் வந்து, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் டைம்லேருந்து வந்து கண்டிப்பாக இதுக்காக நான் வேறு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டிரைவரோட ஹைட் கொஞ்சம் அதிகமாக, அதனால் இந்த இடத்துல என்னால் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸான ஒரு இடத்துல வச்சு தான் பண்ணேன் கீழே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கையில் எடுத்து பிடிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து இந்த லோடிங் ஆப்ஷன் வரும். கொஞ்சம் இதுக்கும் பொறுமை காக்கவும், இதுக்கு பொறுமை மிக மிக அவசியம் கண்டிப்பாக. ஓகே, இந்த லோடிங் முடிகிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். செம கடுப்பு ஆயிடுச்சுல வீடியோவில் உங்கள் பார்க்கும்போது ஒரு 6 மினிட்ஸ்க்கே இந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு ஃபுல்லாக வந்து இது பண்ணுறதுக்குள்ள செம கடுப்பு ஆயிடுச்சு. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோ பண்ணிவிட்டு கீழே வந்து அக்செப்ட் கொடுத்துவாங்க. அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு இதாகும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கிறோம். எஸ் நோவா நோ ஓகே நோ கொடுத்துருவோம். நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது பண்ணிட்டேன். ஓகே, நாட் நோ. ஓகேங்க, ஃபைனலாக செட்டப் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன். வாவ், ஸ்க்ரீன் அந்த இது கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து அளவுக்கு கவர் பண்ண முடியாது, ஏன்னா மொபைல் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கவர் ஆகலை. கலர் வந்து பார்த்தீங்கன்னா தாறு மரம் இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கலர் கலராக அப்படியே போகுது. எனக்கு ஸ்க்ரீன் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஹேர், ஓகேங்க ஃபைனலாக முடிஞ்சிச்சுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க, பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பர்கள் கூட
ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.